முதல்வர் பதவிக்கு தகுதியற்றவர் கூவத்தூர் பழனிசாமி, சசிகலாவோட காலில் விழுந்தவங்க தானே நீங்களான்னு தெரிக்க விட்டுருக்காரு டிடிவி தினகரன். சட்டமன்றத்தில் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் தொடர்பாக பேச வாய்ப்பு வழங்கப்படாததால் டிடிவி தினகரன் வெளிநடப்பு செஞ்சிட்டாரு. வெளில வந்ததுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசின டிடிவி தினகரன், எதிர்கட்சியாக இருக்கிற திமுக அமர்ந்திருக்கும் பகுதியில் எனக்கு சீட் ஒதுக்குனாங்க, அதனால தான் நாங்கள் போய் அங்கே உட்கார்ந்தேன். உட்கார்ந்தப்ப என்ற திமுக உறுப்பினர்கள் பேசினாங்க, நானும் அவங்கள்ட்ட பேசினேன். திமுக எதிர்கட்சி தானே தவிர எதிர்கட்சி இல்லை. திமுக உறுப்பினரோட பேசக்கூடாதா என்ன? 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் தொடர்பாக பேச முயற்சி செஞ்சேன், ஆனால் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. திமுக உறுப்பினர் அன்பழகன் எனக்கு பேச வாய்ப்பு அளிக்கும்படி சொன்னார். உடனே எனக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எம்பியாக இருக்கும்போதே நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிகள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன், அப்போ எல்லார்ட்டையுமே பேசுவேன். இதை ஜெயலலிதாவே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு மக்களை பற்றிலாம் கவலையே இல்லை. தற்காலிக ஓட்டுநர்களை வச்சு பேருந்துகளை இயக்கி மக்களோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் 2.57 மடங்கு ஊதிய உயர்வு கேட்டு வராங்க. 2.44 மடங்கு வழங்குவதாக அரசு சொல்லிட்டு வருது. 0.13 மடங்கு கூடுதலாக வழங்குவதில் அரசுக்கு என்னதான் பிரச்சனை? அதை வழங்குறது கூட முதல்வராக இருக்கிறதுக்கு மனசு வரல. முதல்வர் பதவியிலிருந்து அந்த பதவிக்கான தகுதியோடு பெருந்தன்மை நடந்துக்கிறதுக்கு தெரியல. முதல்வர் பதவிக்கு தகுதியே இல்லாதவர் கூவத்தூர் பழனிசாமி. ஜெயலலிதாவோட பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சசிகலாவோட காலில் விழுந்து கிடந்தவங்க. அவங்களோட நடவடிக்கை எல்லாமே பதவியை காப்பாற்றுகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். மேலும் பேசின அவர், இது வீட்டுக்கு போக வேண்டிய மைனாரிட்டி அரசு, திமுகவுக்காவது காங்கிரஸ் சப்போர்ட் இருக்கு, ஆனால் இந்த அரசுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே இல்லை. எதிர்கட்சிகிட்ட பேசினா ஆட்சிக்கு வந்துடும் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். அது மட்டும் இல்லை, இந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசு, 5 இல்லைனா 6 எம்எல்ஏக்களை வெளியேற்றினா இவங்க நிலைமை என்ன ஆகுது? இப்போ இருக்கிற ஆட்சி ஐசியூவில் இருக்கிறத விட ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவை டிடிவி தினகரன் இப்படி விமர்சிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.